நாகை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் தில்லை என்று போற்றப்படும் சிதம்பரத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கும் ஆச்சாள்புரத்தில் உள்ள அருள்மிகு சிவலோக தியாகராஜர் திருக்கோயிலை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். வானுயர்ந்த கோபுரம் 5 நிலைகளையும் 7 கலசங்களையும் கொண்டு நம்மை வரவேற்கின்றது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று 5 மந்திரத்தின் பெருமையை உணர்த்திய தலம். இந்த தலத்தில்தான் காழியூர் பிள்ளை முக்தி பெற்றார். இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் மூத்த பிள்ளையாரை நாம் தரிசனம் செய்கின்றோம். தொடர்ந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியையும் நாம் இப்பொழுது வணங்கி கொண்டு இருக்கின்றோம். சிவலோகம் நல்லூர் திருமணவை முத்திப்புரம் ஆச்சாள்புரம் என்று பல பெயர்கள் தாங்கிய மிக பழம்பெரும் திருக்கோயில். வசிஷ்டர் முதலான பல முனிவர்களுக்கும் சிவலோக காட்சியை கொடுத்த அற்புத ஆலயத்தை இப்பொழுது நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கும் கொடிமரம் வாழ்க்கையில் நாமும் உயர்வு பெறுவோம் என்பதை உணர்த்துகின்றது. இந்த ஆலயத்து தலப்புராணத்தில் இந்த நந்தியம் பெருமானுக்கும் சிறப்பான இடம் உண்டு. சிவபெருமானை வழிபடும் ஆன்மாக்களுக்கு பந்தம் அறுத்து அந்தமில் இன்பத்து அழியா வீட்டினை அள்ளித்தரும் அற்புதத்தலம். ஆச்சாள்புரம் என்று அழைக்கப்படுகின்றது இன்றைய நாளிலே. இத்தலத்திலே புராணங்களிலே திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணம் நிகழ்ந்த தலம். 63 நாயன்மார்களிலே 4 நாயன்மார்கள் இங்கு இத்தலத்திலே இறைவனோடு ஜோதியிலே கலந்த தலம். ஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்தை திருநீல நக்க நாயனாரும், திருமணத்தை தரிசிக்க வந்த முருகா நாயனார், திருநீல என்ற யாழ்ப்பாணர் நாயன்மார்களும் இத்தலத்திலே இறைவனோடு இரண்டரை கலந்த முக்தித்தலம். ஞான சம்பந்த பெருமானுடைய நிறைவு பதிகத்தை பெற்ற தலம். இத்தலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்திலே ஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கல்யாண பெருவிழாவும் ஐக்கிய பெருவிழாவும் மிகச் சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இத்தலத்திலே ஞான சம்பந்த பெருமான் பாடல் பெற்ற பதிகம் ஒன்று உள்ளது. கல்லூர் பெருமணம் வேண்டா கல்மணம் என தொடங்குகின்ற பாடலானது இத்தலத்திலே நிறைவு பதிகமாக போற்றப்படுகின்றது. சைவம் தழைக்க உதித்த ஒரு விடிவெள்ளி திருஞான சம்பந்தர் சீர்காழியில் 3 வயதில் சிவபெருமானுடைய பரிபூரண அருள் பெற்று அம்பிகையின் முளைப்பாலை உண்டு தோடுடைய செவியன் என்று பதிகம் பாட துவங்கினார். பல தலங்களுக்கு சென்று அவருடைய அருட்செயல்களை நிகழ்த்தி காட்டி நிறைவாக திருமயிலையில் அங்கம் பூம்பாவையை உயிர்ப்பிக்கச் செய்தவர் சீர்காழிக்கு வந்தடைந்தார். அவருடைய தந்தையார் இவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவா கொண்டு இந்த தலத்தில் திருமண ஏற்பாடையும் செய்தார். தோத்திரமங்கை, காதலியார், சொக்கியார் என்றெல்லாம் போற்றப்படும் மங்கையோடு இங்கே அடியார் பெருமக்களோடு சம்பந்தருடைய திருமணம் நடந்து நிறைவடைந்த பிறகு பதிகம் பாடி அவரும் அவருடைய துணைவியாரும் அங்கு கூடியிருந்த அடியார்களோடு இறைவனிடம் சென்று முக்தியடைந்த அற்புதத்தலம். இந்த ஆலயத்து தவக்கோலத்து வேந்தனாம் தட்சிணாமூர்த்தியை நாம் தரிசனம் செய்கின்றோம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. சிவத்தையே சிவமாய் அமர்ந்த கோலத்தை தரிசனம் செய்தோம். இந்த ஆச்சாள்புரத்து லிங்கோத்பவரையும் இப்பொழுது நாம் தரிசனம் செய்கின்றோம். திருஞான சம்பந்தரோடு 3 நாயன்மார்கள் முக்தி பெற்ற திருத்தலம். இல்லாளோடும் நின் பாதமலர் சேரும் பருவம் ஈதென்றும் என்று அவர் விண்ணப்பிக்க அனைவருக்கும் முக்தி என்ற பெரும் பேற்றினை அருளிய தலம். திருமணம் காண வந்தவர் பலரும் அங்கு எழுந்த அருட்ஜோதிக்கு பயந்து ஒவ்வொரு பக்கமும் அஞ்சு ஓடினாராம். ஆனால் இந்த தலத்து நந்தியம் பெருமான் அவர்கள் முன்பு சென்று அவர்களை ஓட விடாது தடுத்தாராம். அங்கே வந்த பிள்ளையாரும்
அந்த மக்களைக் கண்டு நீவீரும் தீர்த்தத்தில் நீராடி ஜோதியில் புகுக என்று வரமளித்தாராம். இப்படி அடியார் கூட்டத்தினர் முக்தி பேரினை பெற்றார்கள். இங்கு இருக்கும் சங்கு சக்கரம் தாங்கிய விஷ்ணு துர்க்கையை தரிசித்து நால்வர் பெருமக்களை தரிசனம் செய்கின்றோம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. இந்த ஆலயத்து இறைவியும் மிகவும் கருணை கொண்டு திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவருக்கும் திரு வெண்ணீற்றினை அளித்தாளாம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று மூன்றுமே சிறப்பு வாய்ந்ததாக இந்த ஆச்சாள்புரம் என்ற தலம் அமைந்துள்ளது. நல்லூர் பெருமணம் என்றும் பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். சம்பந்தரின் குரு பூஜையாம். வைகாசி மூலம் இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. பஞ்சாட்சர தீர்த்தம், பிரிகு தீர்த்தம், அசுவ தீர்த்தம், வசிஷ்ட தீர்த்தம், அத்திரி தீர்த்தம், வியாச தீர்த்தம், மிருகண்டு தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், ஜமத்கனி தீர்த்தம் முதலிய தீர்த்தங்கள் இந்த ஆலயத்தில் உண்டு. பஞ்சாட்சர தீர்த்தம் நீங்களாக ஏனைய தீர்த்தங்கள் கீழ்திசை முதலாக எட்டு திசைகளிலும் முறையே அமைந்திருக்கின்றன. இறைவன் பேரருளால் தனது கரத்தில் உள்ள சூலப்படையினை பூமியில் நாட்டி அங்கே கங்கை நீரை வரச் செய்தானாம். இறைவனால் வந்த தீர்த்தத்துக்கு பஞ்சாட்சர தீர்த்தம் என்று பெயர். இங்கே நாம் நவக்கோள்களின் நாயகனாம் சூரிய பகவானை தரிசனம் செய்து இங்கே இருக்கும் ரிணவிமோச்சனர் சன்னதிக்கு வந்திருக்கின்றோம். இவரை வணங்கினால் நமக்கு எந்த நோயும் அணுகாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று இந்த சிவனாருடைய அருளை பெறுவோம். முன்னொரு காலத்தில் வசிஷ்டர், பராசரர், பிருகு, ஜமதக்னி, விஸ்வாமித்திரர், அத்திரி, துருவாசர் முதலிய பெரும் ரிஷிகள் ஒன்று கூடி திருநீற்று மகிமையை உணர்ந்து இறைவனை நோக்கி பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள். ரிஷபாரூடராக அம்மை அப்பரும் அந்த ரிஷி பெருமக்களுக்கு காட்சி கொடுத்தாராம். அவர்கள் கேட்ட வரமோ சிவலோகத்தை கண்டு நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்பது. இறைவன் சிவலோக காட்சியை நல்லூர் பெருமணம் என்று இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் ஆச்சாள்புரத்தில் காட்டி அருளுவோம் என்று வாக்களித்தாராம். இறைவனின் அருளை பெற்ற முனிவர்கள் எல்லா சிவத்தலங்களுக்கும் சென்று அங்கு இருக்கும் நீர்நிலைகளில் நீராடி நிறைவாக இந்த நல்லூர் பெருமணம் என்ற அற்புத ஆலயத்திற்கு வந்தார்களாம். இறைவனும் அவர்கள் கண்டு களிக்கும்படி முருகப்பெருமானோடு பார்வதி தேவியோடு கயிலாய காட்சியை, சிவலோக காட்சியை தந்து அருளினார். ரிஷிகளுக்கு சிவலோக காட்சியை தந்து அருளியதால் இறைவனும் சிவலோக தியாகராஜர் என்ற அற்புத நாமம் பெற்று இன்றும் நமக்கு வரத்தை நல்குகின்றார். இங்கு எழுந்தருளியிருக்கும் உற்சவ திருமேனிகளை தரிசித்து திருமுறை நாயகனை இடது பதம் தூக்கிய அற்புத கோலத்தில் தரிசனம் செய்கின்றோம். சிவகாம சுந்தரியோடு பஞ்ச தொழிலை செய்யும் ஆடல் வல்லான் இங்கே கம்பீரமாக நமக்கு காட்சியளிக்கின்றான். முருகப்பெருமான் ஒரு சமயம் சிவபெருமானிடம், பூ உலகத்தில் வாழும் மனிதர்கள் சிவானந்தத்தை அனுபவிப்பதற்கும் தீர்த்தத்தில் நீராடி புண்ணியம் பெறுவதற்கும் ஏற்றவாறு ஒரு தலத்தை தாங்கள் சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பிக்க, இறைவனும் மேருவின் தென்பால் சோநாட்டில் சீகாழிக்கு வடக்கே ஓர் தலம் உள்ளது. அந்த தலமே இந்த மனிதர்களுக்கு சிவானந்தத்தை அள்ளித்தரும் என்றாராம். இந்த ஆலயத்தில் இருக்கும் இறைவியின் காட்சி நமக்கு கிடைக்கின்றது. நீல ஆடை தரித்து நின்ற திருமேனியில் திருவெண்ணீற்று உமை அம்மை என்ற நாமம் பெற்றவள் நமக்கும் அருள் பாலிக்கின்றாள். திருநீரு நமக்கு சமயத்தில் உதவும். திருநீரானது இன்னல்களையும்
இந்த உடலில் இருக்கும் நோய்களையும் போக்கும். அந்த பேருண்மையை உணர்த்துவதற்காக அம்பிகையே ஆளுடை பிள்ளையின் திருமணத்திற்கு வந்து அங்கு கூடியிருந்தோர் அனைவருக்கும் தன்னுடைய திருக்கரத்தினால் திருநீற்றை அளித்தாளாம். மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம், நீலத்திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றேன் அருள்வாய், வாளை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று இவளை வணங்கினால் இவள் தன்னுடைய அற்புத நயனங்களால் நம்மை நோக்கி இகபர சௌபாகியங்களை அருளுவாள். சிவபெருமானின் அருளுக்கே சக்தி என்று பெயர். அப்படி அருள் வடிவினலாக காட்சியளிக்கும் அம்பிகைக்கு தீபாராதனை. அந்த ஜோதி ஒளியில் இந்த அம்பிகையை காணும் பாக்கியம் நமக்கு கிட்டியது. நிறைவாக இங்கே அருள் பாலிக்கும் சிவலோக தியாகராஜரை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். கருணையோடு நம்மை வாவென்று அழைப்பது போல இருக்கும் கம்பீர லிங்க திருமேனி துவார பாலகர்களுக்கு இடையே அருளாட்சி செய்யும் எம்பெருமானை தரிசிக்கின்றோம். மாந்தாதா என்ற அயோத்தி நகரத்து அரசன் ஒருவன் தன்னுடைய சூரிய குலத்து குருவாம் வசிஷ்டரிடம் தான் கைலாயம் சென்று சிவலோகத்தை காண விழைகின்றேன் என்று தன்னுடைய ஆசையை சொல்ல வசிஷ்டரும் தான் அருள் பெற்ற சிவலோக தியாகராஜரின் மகத்துவத்தை சொல்லி இந்த ஆலயத்து இறைவனே விஷ்ணுபிரானுக்கு காத்தல் தொழிலையும் பிரம்மனுக்கு படைத்தல் தொழிலையும் நல்கினார் என்ற பேருண்மையை சொல்லி அந்த அரசனை இந்த நல்லூர் பெருமணம் என்ற அழகிய திருத்தலத்திற்கு செல்ல சொன்னாராம். குருவின் வாக்கினை ஏற்ற மன்னனும் இந்த தென்னாடு வந்து இங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவனை பல பதிகளுக்கு சென்று வணங்கி நிறைவாக இந்த தலம் வந்து சிவலோக காட்சியை கண்டு மகிழ்ந்தானாம். இப்படி பூமியில் வாழும் மக்களுக்கும் சிவலோக உணர்வினை கொடுக்கும் அற்புத ஆலயம்தான் இந்த நல்லூர் பெருமணம் என்று அழைக்கப்படும் ஆச்சாள்புரம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. உலகத்தில் உள்ள எல்லா இடர்களுக்கும் இன்னல்களுக்கும் ஒரே தீர்வு மருந்து ஐந்தெழுத்து மந்திரம் என்ற அற்புதத்தை உணர்த்திய தலத்து இறைவனை நாம் அலங்கார கோலத்தில் தரிசனம் செய்கின்றோம். காக முனிவர் இனி எனக்கு பிறவி என்ற தொல்லை வேண்டாம் என்று இறைவனிடம் வேண்ட அந்த வரத்தை நல்லூர் பெருமணம் வந்தால் அருளுவேன் என்று சொல்லிய அற்புத ஆலயத்து இறைவனை வணங்கி இகபர சௌபாகியங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.